நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சிறப்பான பணிகளை ஆற்றியிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி அதன் ஆண்டு விழாவில் பேசிய அமித்ஷா, பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொடர்புடைய அமைப்புகளும் வரலாற்றில் மிகப்பெரும் மாற்றங்களை கொண்டுவர முக்கிய பங்காற்றியிருப்பதாக கூறினார். இந்த அமைப்புடன் மாநில பேரிடர் நிதியமும் இணைந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்துள்ளதாகவும், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளில் உணர்வுபூர்வமாக ஒட்டுமொத்த நாட்டையும் இணைத்ததில் NDRFக்கு முக்கியமான பங்குள்ளது என்று அவர் கூறினார். மத்திய அரசின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்படும் ஆஃப்டா மித்ரா சமூக தன்னார்வ திட்டம் நாடு முழுவதும் பேரிடர் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மேலும் 350 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். इसका स्टडी करना, इसको हमारे देश की परिस्थिति और हमारे देश की चुनौतियों के हिसाब से परिवर्तित करना, उसको एक कार्य पद्धति में ढालना और उसको लोगों के बीच में ले जाना। मगर हम कितनी भी मेहनत कर ले, एनडीआरएफ कितनी भी मेहनत कर ले, एसडीआरएफ कितनी भी मेहनत कर ले, सरकार बहुत अच्छी सुविधाएं उनको उपलब्ध करा दे, मगर कभी भी ऐसी रचना नहीं हो सकती कि आपदा आने के में तुरंत ही इसका रिस्पॉन्ड एनडीआरएफ या एसडीआरएफ कर पाए। நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா, மத்திய உள்துறை இணை அமைச்சர்கள் நித்யானந்த் ராய், அஜய்குமார் மிஸ்ரா மற்றும் உள்துறை செயலாளர் நிஷித் பிரமாணிக் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனா்.